இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தல், ஆர்வமுடன் வாக்களித்த பொதுமக்கள். காங்கிரஸ் கட்சியினர் டோக்கன் வழங்கியதால் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவினர் சாலை மறியல். காவலர் நினைவு நாள் அனுசரிப்பு, டிஜிபி மலர் தூவி அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். மழையும் பொருட்படுத்தாமல் காமராஜர் நகர் தொகுதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் பொதுமக்கள் வாக்குப்பதிவு செய்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தொகுதி காலியாக இருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் தேதியை அறிவித்து அதன்படி இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி அளவில் நிறைவு பெற்றது. இத்தொகுதியில் மொத்தம் 35,009 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 17,047 பேரும், பெண் வாக்காளர்கள் 17,966 பேரும் மூன்றாம் பாலினம் ஒன்றாக உள்ளது. மொத்தம் 32 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்று இதில் 7 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர 16 இடங்கள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மழை காரணமாக வாக்குச்சாவடிகளுக்கு வரும் வாக்காளர்கள் எண்ணிக்கை காலை நேரத்தில் மிக குறைவாக காணப்பட்டது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஒரு கம்பெனி துணை இராணுவ படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காமராஜர் நகர் இடைத்தேர்தல் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் டோக்கன் வழங்கியதை கண்டித்து என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்க முயன்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 பேரிடம் இருந்து 100க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி கொடியை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரன் அவரது ஆதரவாளருடன் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் சமாதானப்படுத்த முயற்சித்த போது அவர்களிடமிருந்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் டோக்கன் வழங்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். சாலை மறியல் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காமராஜர் நகர் இடைத்தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறவில்லை என்பதும் தேர்தல் துறை மற்றும் காவல்துறையினர் ஆளும் கட்சியின் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக சாலை மறியலில் ஈடுபட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரன் மற்றும் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இன்றைக்கு நடைபெற்று இருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் அரசின் துணையோடு தொடர்ந்து அராஜகம் முறையற்ற தேர்தல் இன்னைக்கு நடத்தப்படுகின்றது. இன்றைய தினம் வந்து ஆளுங்கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் 10,000 பேருக்கு பாருங்க, இது என்ன பேர் இது சுமா சங்கர் சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. யூஎஸ்னா கேஸ் தஸ்தா மாடல் கேஸு மணிப்பெரி கேஸ்ல ஒரு 10 கேஸ் இருக்குது. அக்கிஸ்ட் அவன் நின்று மக்களை மிரட்டி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் முதலமைச்சர் வந்து இதுக்கு துணை போறாரா கேக்குறேன். அதாவது ஒரு தேர்தல்னா வந்து நேர்மையாவே நியாயமா நடக்கணும், ஆனா இந்த தேர்தல் நியாயமாவே நடக்கல. தேர்தல் துறையோட துணையோடவும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறையோட துணையோடவும் வீடு வீடா எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. இரவோடு இரவாக வந்து கத்தி வச்சுன்னு இன்னைக்கு வந்து வந்து வாக்காளர் மாட்டிக்கிறாங்க. இன்றைக்கு ஊருக்குள்ள 10,000 டோக்கன்
ஒரு ஒரு டோக்கன் வந்து 5000 ரூபா ஜான்குமார் விநியோகம் பண்ணிக்கிறார். வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஜான்குமாரை ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5000 ரூபா அளவுக்கு பரிசு பொருட்களுக்கு இது போன்ற டோக்கனை வந்து எங்கள்கிட்ட விநியோகம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் பலமுறை வந்து புகார் சொல்லியிருக்கிறோம், பலமுறை புகார் சொல்லிக்கிறோம். இப்போ வந்து 500க்கும் மேற்பட்ட டோக்கனை வந்து தேர்தல் துறை வந்து வேற வழி இல்லாமலே வந்து வந்து என்கிட்ட கைப்பற்றிக்கிறாங்க. அவரை முதல்ல ஜான்குமாரை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் முதல்ல வந்து என்கிட்ட அதுக்குரிய வந்து புகார் மனு நாங்கள் அனுப்புவோம். இந்த தேர்தல் வந்து புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த தேர்தல் நடக்குது. தேர்தல் துறையும் காவல்துறையும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ஜான்குமாருக்கு கைக்குழியே இங்கே செயல்படுறாங்க. புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை காவல் மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். காவல்துறையில் பணியில் இருந்தபோது இறந்த காவலர்கள் நினைவாக அஞ்சலி செலுத்தும் தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. திபெத் எல்லையில் 1959 நடந்த சண்டையின் போது எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 20 காவலர்கள் வீர மரணம் அடைந்தனர், பலர் காணாமல் போனார்கள். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 21 பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் பணியின் போது உயிர் நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை தலைவர் பாலாஜி ஸ்ரீ வத்சப்பா பங்கேற்று காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இறந்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் முப்படை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு காவலர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து உயிர் நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 21 குண்டுகள் முழங்க வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. Police. I would also like to acknowledge the presence of the DIG Coast Guard and others at this day. This day, therefore, is a symbolic of the courage and devotion of duty, and that is why it was decided at the level of government to observe our brave colleagues who have lost their lives in the line of duty during the year. As all of us are aware, with the ever-increasing threats to internal security, our job as a policeman has become highly stressful and hazardous. Consequently, a number of us have been losing their lives in the line of duty. During the period under review, from 1st September 2018, to 31st of August 2019, our total number of 307 police personnel have been killed while on duty. Out of those who died, 2 police officers were from the rank of Deputy Superintendent Police, stroke commanders, 2 deputy commanders, 3 assistant commanders, 9 inspectors of police, 18 sub-inspectors of police, 34 ASIs, 63 head constables, 163 constables, 3 havaldars, Andhra Pradesh, Constable 4325 K. Rajendra Prashad and Constable 1070 K. Ashok Kumar. Arunachal Pradesh, Head Constable Kunglong 6, Constable Driver Ponhong Agi and Anil Kiba. Bihar, 37th Civil Protection Force, ASIs, Bhaskar Chandra Patna, Vishram, Head Constable Spy, Constable. Sir, Kurva Dhaniya. Sir, Alan Kurva. Alan Kurva. Kurva Dhaniya, Tikkuma. Kimur Pradhe. Thank you.
காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான அருண் நேரில் சென்று பார்வையிட்டார். காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மொத்தம் உள்ள 32 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். வாக்குப்பதிவு அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான அருண் இருசக்கர வாகனத்தில் அனைத்து வாக்குச்சாவடியில் மையங்களும் சென்று சோதனை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், வாக்குப்பதிவு அனைத்தும் நேர்மையாகவும் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்ததாக தெரிவித்தார். மேலும் வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கியது தொடர்பாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். மொத்தம் 32 வாக்குச்சாவடி இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த ஏஎம்எஃப்னு சொல்லுவோம், அஷூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ், அதே நாங்கள் என்ஷூர் பண்ணியிருக்கோம். ரேம்ப், செப்பரேட் கியூ சிஸ்டம், வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்காக வீல் சேர், அப்புறமா வாலண்டியர்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட்டு, இதெல்லாமே உள்ளடக்கியது தான் ஏஎம்எஃப். அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் கோயிங் ஸ்மூத். சார், சாமி பிள்ளை தோட்ட பகுதியில் வந்து டோக்கன் காங்கிரஸ் பிரமுகர்கள் வந்து டோக்கன் புகார் வந்துச்சு. அது மேலே நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுத்தாச்சு, அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம், அந்த கடையும் சீல் பண்ணிட்டோம். ஸோ ஆக்ஷன் இஸ் அவ்வளோதான் சார். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை சார்பில் விலியனூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக கண் பார்வை தினத்தையொட்டி நடைபெற்ற கருத்தரங்கில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் உலக பார்வை தினம் அனுசரிக்கப்பட்டது. கண் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ராக் கல்லூரி சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அவர்களையும் கல்லூரி
உலக கண் பார்வை தின விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் தலைமை மருத்துவர் டாக்டர் குணசேகரன் அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அளவிலான நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைட் புதுச்சேரி அமேஜூர் மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி கடந்த 20ஆம் தேதி துவங்கி 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் சங்க நிறுவன செயலர் வினோத் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பல்கலைக்கழக உடற்கல்வி துறை துணை இயக்குனர் சந்திரசேகரன், சங்க செயலர் சிட்டிபாபு, துணை செயலாளர் தாமோதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடந்த போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர்.
திருபுவனை தொகுதியில் நடிகர் தனுஷ் ரசிகர் நற்பணி மன்ற திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் நடிகர் தனுஷ் ரசிகர் நற்பணி மன்ற பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில தலைவர் சதீஷ் கலந்து கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. மன்றத்தின் தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் குமரன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள் மன்ற நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழக எல்லை பகுதியில் தடையை மீறி சரக்கு விற்பனை செய்யப்பட்டதால் குடிமகன்கள் குஷியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிகளிலும் புதுச்சேரி காமராஜ நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் இன்று நடைபெற்றது. இதற்காக 4 நாட்கள் மதுக்கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்தல் அமைதியாக நடத்தும் வகையில் கடலூர் மாவட்டத்திலும் மதுபான விற்பனை தடை போடப்பட்டுள்ளது. இதனால் 19ஆம் தேதி புதுச்சேரியில் மதுபான கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பெட்டி பெட்டியாக சரக்குகள் விற்பனையாகின. சுற்றுலா வந்திருந்த பயணிகளும் முன்கூட்டியே மதுபானங்கள் வாங்கி சென்றனர். ஏனெனில் புதுச்சேரி அடுத்த பகுதியில் நேற்று மதுபான விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றன. மாநில போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி மாநில எல்லையில் நடைபெற்ற வியாபாரத்தால் குடிமகன்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அங்கு மாநில எல்லை பகுதியில் ஆங்காங்கே மறைமுகமாக சரக்குகள் விற்பனையாகின. அதே போல் நகர பகுதியிலும் காவல்துறையினருக்கு தெரியாமல் சரக்குகள் விற்பனை ஆயின. இதனால் குடிமகன்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தல் ஆர்வமுடன் வாக்களித்த பொதுமக்கள். காங்கிரஸ் கட்சியினர் டோக்கன் வழங்கியதால் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவினர் சாலை மறியல். காவலர் நினைவு நாள் அனுசரிப்பு. டிஜிபி மலர் தூவி அஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.